ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரவா கிச்சடி பார்க்க போகிறோம் தட் இஸ் ரொம்ப ஈஸியான சூஜி கிச்சடி நம்ம பார்க்க போகிறோம் ஜென்ரலி நிறையா பேர் வீட்டில் இது இருப்பீங்க ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் கொஞ்சம் சூடான உடனே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ரவா ஒன் கப் ரவா போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு தடவை டபுள் ரோஸ்டட் ரவாலாம் கிடைக்குது ஆனாலுமே ஒரு டூ மினிட்ஸ் ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப ஒட்டிட்டு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஜஸ்ட் டூ மினிட்ஸ்க்கு இதை ரோஸ்ட் பண்ணியே எடுத்தாச்சு இப்போது நம்ம அதே கடையில் ஒரு கால் கப் ஆயில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து வச்சுக்கோங்க டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் கூட ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடாச்சான்னு பார்த்துட்டு சூடாகிடனோடனே கடுகு தாலிப்புக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடுகு போட போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒடையுமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு கடுகு போட்டாச்சு கடுகு வந்துட்டு இதோ புரிஞ்சோடனே நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் ஸோ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகட்டும் கருவேப்பில இருந்தால் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் கருவேப்பில் ஆட் பண்ணலை ஸோ உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் சில்லி பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன் நான் சின்னதாக கட் பண்ணி போடுறது எனக்கு பழக்கம் இல்லை ஸோ வாயில் வந்தால் காரம் இருக்கும் குழந்தைங்களுக்கெலான்ட்டு ஸோ வேணும்னா நீங்கள் நல்லா புதுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இப்போது இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியன் சாப்டு ஆனியன் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போதும் இதை வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் இல்லை நல்லா ஃப்ரை ஆன மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்லைட்டாக வதக்கிக்கோங்க ஸோ ஒரு சேஃப் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் டு ஒன் மினிட் இந்த வெங்காயம் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் இங்கே என்ன கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் பீன்ஸ் பொட்டேட்டோ பச்சை பட்டாணி க்ரீன் பீஸ் ஃப்ரோசன் க்ரீன் பீஸு ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ பச்சை பட்டாணி எப்படி நம்ம வந்து ஒரு டென் மந்த்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன் அதில் ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் அது ஒரு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு ஸோ அப்படியே சால்ட்டே பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் ஆனதுமே ஒரு டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் கொதிக்க வச்சா தண்ணி ஸோ ஒரு கப்பு ரவா போட்டேன் இல்லையா ஸோ ரெண்டு கப்பு தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி நான் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன் இதில் இப்போது நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால தான் நான் தண்ணி ஊற்றிட்டேன் சில பேர் வந்து ரவாவை இதோடவே சேர்த்து ரோஸ்ட் பண்ணுவாங்க நான் அப்படி பண்ணலை செப்ரேட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஒன் ஸ்பூன் ஆஃப் சால்ட் நான் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் ஸ்பூன் ஆஃப் சால்ட் நான் போட்டிருக்கேன் ஸோ தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் ஸோ இப்போ இதை வந்துட்டு கொதிக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஒரு டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸில் நல்லா கொதிச்சிடுச்சு அண்டு வெஜிடபிள்ஸும் நல்லா உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் ஏன் டூ மினிட்ஸ் போதும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிருக்கோம் அதனால் டூ மினிட்ஸ் போதும் ஸோ இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சா ரவாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ ரவா ஆட் பண்ணிவிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம் கூட வேணாம் நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க கேஸை ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கால் கப் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன் நான் ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ த்ரீ ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இப்போ இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சே ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ வெஜிடபிள்ஸ் ரவா எல்லாமே சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்ருக்கோம் ஸோ இருந்தாலுமே வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம இதை குக் பண்ண போகிறோம் மீடியம் ஃப்ளேம் கூட கிடையாதுங்க லோ ஃப்ளேமில் ஸோ கொஞ்சோண்டு ஈங்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அந்த உப்பு பெருங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து முக்கியமான விஷயம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபுல்லாக சுத்தமாக அப்சர்வ் ஆகிட்டு அப்படியே ட்ரை ஆகிட்டு உங்களுக்கு அடிப்பிடிக்க சான்ஸ் உண்டு ஸோ ஒரு டூ மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே குக் ஆகிருக்கும் ஸோ மீது இந்த ஆயில் ஆட் பண்ணியாச்சு வேணுன்னா இன்கேஸ் குக் ஆகாத மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன் கப் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ்க்கு ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணுங்கள்